இரு வார கால முழு ஊரடங்கின் போது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக செயல்படுத்தப்படும் என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் புதிய கொரோனா சிகிச்சை கட்டடம் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் இன்று ஆய்வு செய்தார் அவருடன் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பாபு மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர் ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சுப்பிரமணியன் ஸ்டான் மருத்துவமனையில் தற்பொழுது ஆயிரத்து ஐநூறு படுக்கைகள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார் மேலும் ஐநூறு ஆக்ஸிஜன் படுக்கைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக கூறிய அவர் ஆர்டிசிபிஆர் சோதனை மையமும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் உயர் அலுவலர்களுடன் முதலமைச்சர் நடத்திய ஆலோசனைக்கு பின்னர் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக கூறிய அவர் அரசு அலுவலகங்களில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்திற்கு வர தேவையில்லை என்று தெரிவித்தார் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு ஆக்ஸிஜன் படுக்கைகள் வரும் பதினைந்தாம் தேதிக்குள் தயாராகிவிடும் என்ற தகவலையும் அமைச்சர் தெரிவித்தார் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா இலவச சிகிச்சை குறித்து இன்று மாலைக்குள் தெளிவான அறிக்கை வெளியிடப்படும் என்று கூறிய அவர் லேசான பாதிப்பு கொண்ட நோயாளிகளுக்கு சித்தா ஆயுர்வேதம் போன்ற மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மாநிலத்தில் தட்டுப்பாடு இல்லாமல் ஆக்ஸிஜன் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினாா்